ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? ஏழு ஐந்து அழகு பயிற்சி ஐந்தில் ஏழாம் படம் என்ன கொடுத்துருக்கு? ஒரு பால் கடை உரிமையாளர் 1 லிட்டர் பால் ₹16 வீதம், ஒரு வாரத்திற்கு 1200 லிட்டரும், 1 லிட்டர் ₹14 வீதம் வாரத்திற்கு 980 லிட்டரும் விற்பனை செய்கிறார். விற்பனை விலையானது தேவையோடு நேரிய தொடர்பு, ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சிசி கொண்டு 0, அந்த மாதிரி ஒரு சமன்பாடாகவே ஒரு நேரிய தொடர்பு இருக்குது. 1 லிட்டர் ₹17 வீதம் ஒரு வாரத்திற்கு அவர் எத்தனை லிட்டர் விற்பனை செய்வார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம பாலுடைய விலையையும் தேவையையும் ஒரு நேரியதாக கொண்டு வந்து செய்வோமா? கே, பாலின் விலை முதல்ல ₹16னா எத்தனை லிட்டர் இருக்காரு? 1220 லிட்டர், சரியா? 1 லிட்டர் ₹14னா 980 லிட்டர் விற்றுருக்காரு. அப்போ 1 லிட்டர் ₹17னா எவ்வளோ விற்றுருப்பாருன்னு நமக்கு தெரியாது. இதை ஒரு நேரிய தொடர்பில் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை எக்ஸ்னு வச்சுக்கிறோம், இதை ஒய்யின்ற மாதிரி வச்சுக்கிறோம். அப்போ இதை ரெண்டையும் எடுத்து நம்ம அந்த சாய்வுக்கான ஃபார்முலா இருக்கேன் அது மாதிரி x-x1/x2- அது மாதிரி போட்டோம்னா தான் அந்த நேரிய தொடர்பு இருக்கும். இப்போ எழுதுறேன், பாலின் விலையும் தேவையும் நேரிய தொடர்பில் இருப்பதால் என்ன எழுத போகிறேன், y2-y1/x2-x1 அந்த மாதிரி சீக்வல் டு, இதே போல் இங்கே y2-y1/x2-x1 இந்த மாதிரி எழுதுனா நேரிய தொடர்புடையது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சிம்பிளிஃபை பண்ண எக்ஸோடைய வேல்யூ கிடைச்சிடும். சப்பனுமா? -2 3, இதை அடிச்சுக்கு கிராஸ் மல்டி, இது கொண்டு வந்து ₹1340 ஒரு லிட்டர் ₹17 மேனிக்கு 1340 லிட்டர் அவர் விற்றுருவார். ஓகே, இதுதான் ஆன்சர். அவர் அந்த வாரத்தில் விற்கிறது 1340. இந்த மாதிரி நேரிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் எக்ஸு ஒய் கான்ஸ்டன்ட் டம் x1 y1 அப்படி போட்டு, இது x2 y2 கான்ஸ்டன்ட் c1 c2 போட்டோம்னா இந்த மாதிரி y2-y1/x2-x1 அதே போல் இது ரெண்டையும் போட்டு போடுறோம். ஓகே,